ஹலோ ஹலோ ராஜ், சொல்லுங்கம்மா. தூங்கிட்டு இருக்கீங்களா? நேற்று ரைட்ல இருந்து வினய் போனே எடுக்கலப்பா. போன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது. பயமா இருக்கு கொஞ்சம். என்னன்னு பார்த்து சொல்றியா? சரிம்மா, பாக்கறேன். கூப்பிடுறேன். சொல்லுப்பா. ஹலோ அம்மா, அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துமா. நல்லா இருக்கானா? பிரச்சனை? ஆ, நல்லா இருக்காம்மா. பேசுறீங்களா? குடுப்பா. டே டே, எங்கடா போற? அம்மா பேசுறாங்களாம். டே அம்மா, நான் சொல்ல சொல்ல அவன் போறாமா, வெளியே போறாமா? ஏன்பா அவன் இப்படி பண்றான்? நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான்பா. நீ தான் கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லணும். ஆ சரிம்மா. போட்டீங்க? நீ தானே போட சொன்ன? ஃப்ரெண்ட் வெளியே போயிடும், வீட்டில் இருக்கிறவனை போடு. நீ தானே சொன்ன? அதான் வீட்டில் இருந்தா இவனை போட்டோம். என்னடா இது? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மிஸ் ஆயிட்டானே அவன். நானே போயிருக்கணும். என்ன பண்ணுறது? நானே போயிருக்கணும். நானே போயிருக்கணும். நானே போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். டேய், நம்ம போட வேண்டியது இவனோட ஃப்ரெண்டு. நீங்கள் இருக்கும்போது ஒருத்தன் வெளியே போனான்னு சொன்னீங்களே, அவன் தான் நம்ம போட வேண்டிய ஆள். எப்படியும் போலீஸ் நம்மளை பிடிச்சிடும். அதுக்குள்ளே அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி
நம்ம போட்டு சரண்டர் ஆயிடலாம். என்னடா சரிண்ண பாப்பலாம். பொருளுங்கடா அப்படியே போங்க சொல்லுங்க. நான் இங்கே தான் நிறுத்துங்க. சீக்கிரம் நகரம் வந்துட போறாங்க. அவன் தானே இந்த பக்கம் தானே யாரியா? சரகு என்ன தம்பி, சரக்குலாம் முடிஞ்சிருச்சு, கம்மனு கிளம்பு. ஆ, ஒரே ஒரு குவாட் இருக்குண்ணா, எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல. தா சொல்லிகிட்டே இருக்கிறேன், சும்மா டொக்கு டொக்குன்னு தட்டுறேன், கிளம்ப முதல்ல. ஓ, சரக்கு தானே கேட்குறேன், வெளியே வா முதல்ல நீ. என்னடா, வெட்ட வந்தீங்களா? நானே எப்ப சாப்பிடா மண்டகணம் பிடிச்சி நல்லவ மாதிரி பேசுறியா? அண்ணன் எங்க என்ன காணும் தெரியலடா. என்னடா வெட்ட வந்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இவன் எப்படியும் சாவதான் போறான், நம்மளே போட்டலாம் இவனை. இருடா அண்ணன் வரட்டும். ஓ, அப்ப இப்ப வெட்ட போறது கிடையாது. ரொம்ப பேசுறான். இருடா போங்கடா பொட்ட பசங்களா. அட போன. ஏனா அவன் சாவக்கூடாது? அதான், ஏனா சாவக்கூடாது? போங்க விட்டுறாதீங்க, நான் சுத்திட்டு வந்துடுறேன். ஹலோ அண்ணா, நான் பிரியா, உமாவோட ஃப்ரெண்ட். சொல்லுமா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ண்ணா. நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டுருக்கேன், நானே கூப்பிட்றேன். புரிஞ்சுக்கோ, நான் ரொம்ப முக்கியமான வேலையை போயிட்டுருக்கேன், நானே திரும்ப கூப்பிட்றேன். உங்கள் தங்கச்சி உமாவை பற்றி பேசணுண்ணா. உமாவை பற்றி நீ என்ன பேசணும்? ஏமா அழுவுற, அழாமல் பேசு. நம்ம உமாவை டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ண வச்சவனை யாரோ கொண்டுட்டாங்கண்ணா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா, இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், அவனே தான். எனக்கு நல்லா தெரியும். உளராத, நம்ம உமாவை கொண்டு வந்து வெட்டது தான் இப்ப நான் துரத்திக்கிட்டு இருக்கேன். புரியலண்ணா, என்ன சொல்றீங்க? உமா செத்த பிறகு உன்னை உட்பட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன், ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அழுது அழுது அவ போனையும் நோண்டிட்டு உட்காந்துட்டு எதர்ச்சியாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வினைன்னு ஒருத்தனுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்பியிருந்தான். அந்த வாய்ஸ் நோட்டை தவிர வேறு எந்த கான்வர்சேஷனுமே இல்லை அதில். சரி, நான் அந்த வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ணி பார்த்தேன். அதில் அவள் அழுந்துக்கிட்டே, நான் செத்தாதான்டா நீ என்னை நம்புவேன் அப்படின்னு பேசியிருந்தான். அப்பதான் புரிஞ்சிச்சு, உமா சாவுக்கு வினை தான் காரணம்ட்டு.
ஆனால் அவனை கொள்றதுக்கு பதில் அவன் ஃப்ரெண்டை வெட்டிட்டோம். அதுதான் இப்போ நீ நியூஸில் பார்த்துட்ருக்க. அண்ணா, உமா சாவுக்கு ஒரு விதத்தில் வினையும் காரணம் தான். ஆனால் உண்மையான காரணம் அவன் ஃப்ரெண்டு தான். வினையை விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ் அவனை கொண்டுடாதீங்க. நீ வேமா. இப்போ என்னென்ன பண்ணுறது? எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போனான். கட்டத்துக்கு மேல அவளால அதை சகிச்சிக்கவே முடியல. இதை எப்படியாவது வினய் கிட்ட சொல்லிடலாம்னு முடிவு பண்ணலாம். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜ் அவகிட்டயே போய், நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் வினய் நம்ப மாட்டான், நீ தான் அசிங்கப்பட போற அப்படின்னு திமுறா சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே வினயும் உமா சொல்றத நம்பல. அவளும் எவ்வளவோ போராடி பார்த்தான், வினய் கண்டுக்கவே இல்லை. உமா மனசொடைஞ்சு போயிட்டான். அப்ப இவனும் இங்க சாக வேண்டி வந்தானே? ஆமா அண்ணா. அண்ணா, நம்ம உமா தான் இல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்களாவது இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போட்டுமே. அதுக்கு மேல உங்க விருப்பம்ண்ணா. நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன் பாக்குறியா? கொன்ன நீ ஈஸியா செத்துடுவ. அவ்வளவு சந்தோஷமா நீ சாக கூடாது. நீ வாழும். இந்த உலகத்தில் ரெண்டு உறவு தர்மத்தை எல்லாமே அப்பா அம்மா கொடுத்தது தான் இருக்கும். நமக்கு நம்மளே தெரிகிறது நட்பும் காதலும் மட்டும்தான். உனக்கு நட்பு சரியாமல் இல்லை, என் தங்கச்சி உனக்கு அன்பை கொடுத்தா, அதையும் உன்னால் பார்த்துக்க முடியல. நடபுணமாக வாழ்கிற உன்னை நான் ஏன் கொள்ள போகிறேன்? இப்படியே வாழும், அதுதான் உனக்கு நடந்தாங்க. வாங்கடா. நட்புனா இப்படியா இருக்கணும்? சரி.